வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன், அதாவது புகார் கொடுத்துருக்கேன் இங்கே காவல் நிலையத்தில், வளசரவாக்கம் காவல் நிலையத்தில். அதுக்கான புகார் வசதி வந்து கொடுத்துருக்குறாங்க, அவங்க பேரில் கொடுத்துருக்கேன். நேற்று மதுரை பத்திர அலுவலகத்தில் போய் தகவல் உரிமை சட்டத்து மூலமாக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து கவர்மெண்ட் எம்பளத்தோட சீல் அடித்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் அங்கே திருமணம் நடந்த உண்மை. அவங்க வந்து நேரில் ஆஜராகி அவங்க வந்து இந்த திருமணத்தை ஒத்துட்ருக்காங்கன்ற எனக்கு, நான் முதல்ல வந்து அவங்கக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணது இதை போலின்னு சொன்னாங்க. இந்த ஹாலோகிராமை கூட வந்து அவங்க சார்பில் இது காவல்துறையில் கொடுக்குறப்ப இதை கிழிச்சு கூட பார்த்தாங்க. என்கிட்ட ஒரே ஒரு எவிடன்ஸ் இதை தான். நான் அந்த விஷயத்துக்கு போகிறக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் காட்டிட்டு நான் அந்த விஷயத்துக்குள்ள என்டர் ஆகிறேன். இது நான் என் மனைவி அப்பா அம்மா எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ. இது அவங்க அப்பா அம்மா கூட நான் இருந்த ஃபோட்டோ. என் வீட்டில் வந்து அவங்க பீரோ உடச்சி டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனதுக்குள்ள அந்த எவிடன்ஸ், நாங்கள் வாழ்ந்த வீட்டில் அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனதில் ஒரு எவிடன்ஸ், அவங்க யார் யார் கூட வந்தாங்கன்ற சிசிடிவி அங்கேயே பதிவாயிருக்கு. அந்த தேதியும் இதில் இருக்குது. நான் கஜா புயலுக்கு போன அந்த நாள் அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போயிருக்கு. இது அவங்க அப்பா அம்மா கூட நான் இருந்த ஒரு ஃபோட்டோ, அவங்க அம்மா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் அவங்களுடைய ஆண் நண்பர்கள் வெங்கட் அந்த சுஜித் அந்த நாலு நண்பர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாமே என்னோடய பிஆர்ஓ மூலமாக அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். மதுரையில் வீடு இருக்கிறது உண்மை தான். ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒன்று காட்டுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 27 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 20 லட்சம் ரூபா லோனில் இருக்குது இந்த வீடு. இந்த அப்பார்ட்மெண்ட் முதல்ல என் பேரில் இல்லை, எங்கள் அக்கா பேரில் இருக்குது. அக்கா வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். எங்கள் அப்பா 60 வயசுக்கு மேலே ஆனாலும் அவருக்கு லோன் தர முடியாதுன்ற பட்சத்தில் என்னை வந்து ஜாயிண்ட் அப்ளிகேண்ட்டாக போட்டிருக்காங்க. அதில் கூட எங்கள் அக்கா வீட்டுக்காரர், எங்கள் அப்பா, அடுத்து தான் நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஆதிரா சந்தோஷ் அப்படின்ற அதிதி மேனனுக்கும் 2016 மதுரையில் பதிவு திருமணம் நடந்தது உண்மை. கடந்த 3 வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா கணவன் மனையாக வாழ்ந்துட்டுருக்கிறதும் உண்மை. இந்த விஷயத்தில் கடந்த நவம்பர் மாதம் ஒரு கஜா ரிலீஃப்காக நான் போயிருந்த சமயத்தில் மனைவி என் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அது எனக்கு லேட்டராக தெரிய வந்து, அந்த விஷயம் தெரிய வந்தனால அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்டப்ப எனக்கு அதுக்கு சரியான பதில் கிடைக்கல. அந்த நேரத்தில் அவங்களுடைய உதவியாளர் மூலமாக ஒரு தகவல் கிடச்சிது. அந்த தகவலை தான் தெரிஞ்சுட்டு நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அதில் முன்பின்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. அதை பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெற்றோருக்கு உடனடியாக நான் தகவல் தெரிவித்தேன் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. அவங்களுடைய நண்பர்கள், அவங்க சிஸ்டர்ஸ்னு, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் உடனடியாக தகவல் தெரிவித்தேன். சம்மந்தப்பட்ட என்னுடைய மனைவி கூட சம்மந்தப்பட்ட அந்த நபரையும் நேரடியாக கூப்பிட்டு பேசினேன். நேரடியாக கூப்பிட்டு அவர்கிட்ட விளக்க கேட்டு அவர் உண்மையுன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் மற்ற எல்லாருக்கிட்டையுமே இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். வீடு சம்மந்தமாக தயவு செய்து எங்கள் அப்பாவுடைய உழைப்பை கொச்சைப்படுத்த வேணான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அது வந்து என்னுடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், என் பேரில் இல்லை, அக்கா பேரில் இருக்குது. நான் ஒரு ஜாயிண்ட் அப்ளிகண்ட்டாக இருக்கேன். அக்கா, என்னோட அக்கா கணவர், என் அப்பா, நான் ஒரு ஜாயிண்ட் அப்ளிகண்ட். 4 பேர் வீட்டில் அந்த பேர் இருக்குது. சார் சொல்லுங்கள் சார். சார் நிச்சயமாக வந்து அவங்களுடைய மனநிலை, இப்போ நானும் அவங்களும் காதலிச்சது உண்மை, 3 வருஷம் ஒன்றா இருந்தது உண்மை. அவங்களுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன பண்ணேன்றது அவங்களுக்கே தெரியும். அவங்க இந்த வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு பார்த்தியும் அவங்கள பாதிக்கணும்னு நினைக்கல. ஒருவேளை அவங்க வந்து சமரசமாகவோ இல்லை மனசு மாதிரி வரணும்னு சொல்ல, தாராளமாக நான் வந்து அந்த சமரச பேச்சுக்காக இருக்கேன். இது பற்றி முக்கியமாக அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது பற்றி வந்து நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இது பற்றி ஒரு புகார் கொடுத்து, புகாராக இல்லாமல் எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனையை காம்ப்ரமைஸாக பேசி வைங்கன்னு நான் ஏற்கனவே வந்து சங்க தலைவர் திரு நாசர் சார் அவர்கிட்டையும் பொன்னோன சார்கிட்டையும் இதை பற்றி பேசி இது கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நீங்கள் ஒன்றா இருந்துருக்கீங்க, உங்களுக்கு வாரிசு ஏதாவது இருக்கா, இந்த கருக்கலைப்பு ஏதாவது நடந்திருக்கா? நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் இது. நீங்கள் தான் சொன்னீங்க ஒன்றா இருந்தோம்னு. நீங்கள் கணவன் மனைவியே ஒன்றா இருந்தோம்னு சொல்லும்போது அடுத்த கட்டம் ஒன்று இருந்தீங்க இல்லை? இது கோர்ட்டில் இருக்கு, கொஞ்சம் ப்ளீஸ் அது பேச வேணாம். சரி சார், இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ நீ அதாவது 3 வருஷமாக நீங்கள் ஒன்றா வாழ்ந்தீங்க, ஆனால் பல பெண்களோடு உங்களுக்கு வந்து ஏற்கனவே பல பெண்கள் பழக்கமாக இருக்காங்க, அதனால தான் வந்து விலகிட்டேன். அதே மாதிரி அவங்களுடைய மெயில் அக்கௌண்ட்டு, ட்விட்டர் எல்லாமே நீங்கள் ஹேக் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க கமிஷன் ஆஃபீஸில். சார், குற்றச்சாட்டு யார் வேணால் வைக்கலாம். எல்லாரோட வாழ்க்கையிலும் கடந்த காலம்னு ஒன்று இருக்கும். நானும் வந்து எனக்கு இப்போ நான் வந்து யாருமே பார்க்க முடியுங்க, என்னோடய முதல் காதலின்னு சத்தியமாக பொய் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கும் கடந்த காலம் இருந்தது, அதுலேயும் காதல் இருந்தது, அதுலேயும் சில கருத்து வேறுபாடு தான் நாங்கள் பிரிஞ்சோம். இது தெரிந்ததுக்கப்புறம், அதாவது 2016 மார்ச் 5 தான் அதிதி மேனை மொதல் மீட் பண்ணுறேன். 2016 மார்ச் 5, 2016 ஜூன் 9 அவங்கள திருமணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களையே நான் காதலிச்சு ஆரம்பித்தேன். ஸோ
என்னுடைய கடந்த காலம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுடைய கடந்த காலம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சனால ஒரு பரஸ்பர அன்புல தான் நாங்கள் திருமணமாகி கணவன் மணியாக தான் எங்கள் வாழ்க்கையே வந்து காதல ஆரம்பிச்சோம். அவங்க குற்றச்சாட்டு அவங்க கூட தொடர்பில் இருக்கும் போதே பல பெண்களோட உங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கிறதா தானே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கமிஷன் ஆஃபீஸில் புகாரே அதில் தானே கொடுத்துருக்காங்க சார். இல்லை சார், அந்த குற்றச்சாட்டு பற்றி என்னால் தெரியும். ஏன்னா அவங்க என்ன குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல இல்லைங்களா. இந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு சொன்னால் சொல்லலாம். எனக்கு நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க சமூகம் சார்ந்து போகிறப்ப. நம்ம துறை சார்ந்தவங்களே தெரியும் நான் எப்படி பழகுவேன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவங்க யார் மேலே புகார் கொடுத்தாங்க, சம்மந்தப்பட்ட பெண் வந்து புகார் கொடுத்ததுனா நம்ம பதில் சொல்லலாம் சார். இவங்க வந்து யாரை வேணால் சேர்க்கலாம் இல்லைங்களா. இவங்க ஒரு பத்து பேருக்கு சேர்க்கலாம், அந்த பத்து பேர் யாரும் எனக்கு தெரியாது இல்லைங்களா. பர்டிகுலர் பர்சன் தெரிஞ்சால் நான் சொல்லலாம். அதே மாதிரி அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்றுக்குவேன் சார். இந்த சமூகத்தில் யாருமே எந்த ஒரு இடத்துலையும் மனது மாறுறது சகஜமாக தான் இருக்குது இன்றைக்கி சமூகத்தில். அப்படி இருக்கப்போ என் கூட அவங்க வந்த நல்ல விஷயங்கள், அதாவது அதிதி மேனன் சார்ந்த நல்ல விஷயங்களை மட்டுமே என் மனசில் வச்சுருக்கேன். கெட்ட விஷயங்களை நான் மறக்க விரும்புகிறேன். அவங்களும் அதை மறந்துட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லபடியாக எங்கள் வாழ்க்கையை திருப்பி புனரமைக்க நான் காத்துட்ருக்கேன் சார்.